ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஎஸ் மீன் மூன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு முறை சட்டுன்னு செய்யக்கூடிய நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காயில விட்டமின் சி அதிகமா இருக்கு, இதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ரெசிபி சொல்லும் போதே இடையில சொல்றேன், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஸ்டீம் மீட் இருந்தாலும் அதுலேயும் குக் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காவை ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் போல் தான் வேக வைக்க போகிறோம். ஆஃப் பாயில் தான். இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ட்ரையாக தான் வறுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம். இது ரெண்டுத்தையுமே சம அளவு எடுத்துக்கிட்டு வறுத்துக்கலாம். ஈக்குவல் போர்ஷன் இருக்கும்போது அதோட கசப்பு தன்மை தெரியாது ஊறுகாயில். நீங்கள் கடுகு எவ்வளோ எடுத்துட்டீங்களோ அதே அளவு தான் எடுத்துக்கணும். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா வறுத்துக்கிட்டுக்கிட்டு உங்களுக்கு அரைநெல்லிக்காவை பற்றி சொல்கிறேன். அரைநெல்லிக்காவன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஆம்லா பெரிஸ், இந்தியன் கூஸ்பெரிஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தமிழில் சிறுநெல்லிக்காய், நெல்லிக்காய் இப்படின்னு நிறைய பேர் இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லைங்க விட்டமின் ஈயும் அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்டோன்னா ஏஜ் அதிகமாக ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் அதிகமாக இருக்குது. நமக்கு இளமையாகவே இருக்கணும்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் போதுன்னு சொல்கிறாங்கங்க. நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஹனி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹார்ட் டிசீசஸ், கேன்சர் இது போன்ற மிகப்பெரிய வியாதிகள்லாம் இந்த நெல்லிக்காய் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நெல்லிக்காவை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த சீசனில் நிறைய நெல்லிக்காய் கிடைக்கும். இப்போ நல்லா வறுந்துருச்சு பாருங்கள், வெந்தும் வெந்துருச்சு. நெல்லிக்காய் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெந்துட்டுக்கன்னு பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. நம்ம பாதி அளவு தான் வெந்திருக்கணும். அரைவேக்காடுன்னு சொல்லுவாங்கல்லங்க, பாதி அளவு தான் வெந்திருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ப்ரெஸ் ஆனால் உடையணும். உங்களுக்கு வேணும் இதை உடச்சி விட்டு கூட தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் தொக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே கடித்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி அரைவேக்காடு தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி உடச்சி விட்டால் உடையணும். இப்போ மசாலாவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம். சேம் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறைய நாள் இருக்குன்னா ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு. கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது நெல்லிக்காய் 1 மாதம் வரையும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணால். அப்படி இல்லைன்னா நீங்கள் சன் ட்ரைட் மெத்தட் தான் பண்ணணும். அதுவும் நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கும்போது தண்ணி வந்து அந்த இட்லி பாத்திரத்துலேயே சேவ் ஆகிடும். அதை எடுத்து வச்சுக்கோங்க, கீழே கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி புழிஞ்சு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். நான் இதோட சீடோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன், விதையை நீக்கலை. நீங்கள் விதையை நீக்கிட்டு தொக்கா செய்யணும்னா அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சீடோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். எனக்கு மீடியமாக இருக்கணும் போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மசாலா சேர்த்த மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கலர் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. பிஸ்னஸ் ட்ரிக்ஸுக்காக தான் இந்த கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணுறதால நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணதில்ல. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு வெந்தய மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க.
என்னோடய இதில் நல்லா ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஜீரண சக்தி ஆகும், ஊறுகாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லேயே அரைச்ச சிவப்பு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், முக்கியமாக நெல்லிக்காய், இது எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் சாப்பிட போகிறோம். இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிடலாங்க நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. சேம் நேம் தான், YS மீன் மூன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ட்ரை டொமேட்டோ பிக்கிள், தக்காளி ஊறுகாய், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.